வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னாக்கா பண வரவு. இந்த பண வரவு இருந்துச்சுனாலும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக வரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா செலவாகிடும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க 15,000-20,000 மேலே செலவு வந்துகிட்டே இருக்கும். அதேமாரி பண இருப்புங்கிறது பார்த்திங்கன்னா கையிருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பெருக்கம் பணப்பெருக்கம் இருக்கிறதுக்கு ஒரு எண் இயந்திரம் நம்ம போட்டு காமிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குபேர இயந்திரம் இதுக்கு வந்து ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனாலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி பணப்புழக்கம், அதாவது ஒரு பானை, ஒரு புதையலுங்க மாதிரியே வச்சுக்கலாம் வச்சுங்களேன். ஸோ அப்போது பணம் எங்கெங்கெல்லாம் புழங்குகிறதோ, அது பார்த்திங்கன்னா கேஷ் பாக்ஸ், பெரிய பெரிய ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வந்து எங்கே இருந்தாலும் சரி, கேஷ் பாக்ஸில் இல்லை பர்ஸ்னால் பர்ஸில் வச்சுக்கலாம், பேக்னா ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம். இதுமாரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள பீரோவில் வைக்கலாம், பெரிய ஆஃபீஸாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா கல்லாப்பட்டியில் வைக்கலாம். எங்கே வேணாலும் பணம் எங்கே புழங்குகிறதோ இந்த இயந்திரத்தை, எண் இயந்திரத்தை, இந்த பணம் பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய எண் இயந்திரத்தை இது நம்ம வந்து கேஷ் பாக்ஸில் போட்டாலே போதும். பர்ஸில் இதுமாதிரி அழகாக நீட்டாக லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழகாக இது என்னென்ன நம்பர்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு தெளிவாக ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து போடுவாங்க. சொன்னவனு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியாக தெரியாது, ஏன்னா இது வந்து கிளாரிங் இருக்கிறதுனால. ஆனால் கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு இந்த எண் போடப்படும். இது ஒரு காப்பர் ஷீட் சின்னதாக எல்லாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. இதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கோடு போட்டு அந்த எந்திரத்தை எழுதிக்க வேணும். என்றைக்கு எழுதணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை. ஏன்னா சல்லியை அள்ளி கொடுக்கக்கூடிய, வெள்ளியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வெள்ளிக்கிழமைனால் எல்லாத்துக்குமே பிறந்த விஷயம். கரெக்டாக என்ன பண்ணுறோம், காலையில் குளிச்சுட்டு கிழக்கு வடக்கு இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து சைடாக உட்காந்துக்கோங்க. நல்ல ஒரு விருப்பு போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு புக்கு நோட் புக்கை வச்சுக்கிட்டு கீழே வந்து ஓட்டை போட்டுற. சில பேர் அப்படியே உட்காந்து நோண்டுன்ட்டு ஓட்டை போட்டுருவாங்க. ஒரு ஸ்கேல், ஒரு பென்சில், எழுத எழுதாத பால் பாயிண்ட், சரிங்களா, எழுதாத பால் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அழகாக எழுதினாலே போதுமான விஷயம் தான். ஒரு ஸ்கேல் போட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்படி கிழக்கு வடக்காக அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த எந்திரத்தை போட்டுட்டு இந்த எந்திரத்துக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். நாட்டு மருந்து கடையில் அரகஜான்னு ஒன்று விற்கும், அதை வாங்கி இந்த சென்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வச்சு அப்படியே ஃபுல்லாக அப்படியே இந்த ஃபுல்லாக அப்படி தேய்ச்சி எடுத்துட்டாலே போதும். கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம அந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி தடவுனாலே போதுமான விஷயம்தான். அந்த அரகஜாவோடு கொஞ்சோண்டு பச்சை கருப்புரம் நுணுக்கி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அரகஜா கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை கருப்புரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்திரத்துக்கு உயிரேற்றம் கொடுக்க வேண்டும். அவ்வளோ ரேட்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நசுங்கி வந்து பேஞ்சு பிஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டில் வைக்கும் போது, ஸோ அப்போ மட்டும் நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து பீரோவில் வைக்க போகிறீங்க இல்லைன்னா கேஷ் பாக்ஸில் வைக்க போகிறீங்கனாக்கா இது அப்படியே லைவாகவே இந்த பேப்பரோடைய அப்படியே வச்சாலே போதும். ஸோ அதனால் இதெல்லாம் லேமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேக்கெட்டில் வைக்கிறோம் இல்லை பர்ஸில் வைக்கிறவங்களுக்கு மட்டும் போதுமான விஷயம் தான். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுற அடிக்கடி உங்கள் கையை விட்டு நோண்டும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இதோடைய இது வந்து நசுங்க ஆரம்பிச்சிடும், ஓட்டை விழுந்தோம். இது ஏதாவது ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை திருப்பி தூக்கி போட்டுட்டு புதுசாக செஞ்சுருங்க. செய்யும் பொழுது ஓட்டையே இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டை இருக்கவே கூடாது. எந்த ஒரு எந்திரம் போட்டாலும் அது ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது. அதேமாரி உங்களுக்கு எந்திரங்கள் நம்மளுடைய இந்தமாரி பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி. நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களை புஷப் பண்ணி உங்களை ஓடுறது ஓட்டம் அந்த சுமை தெரியாமல் கொண்டு போய் உங்கள் வெற்றியின் பாதையை கொடுக்கும். ஓடவே தயாரில்லாமல் ஒரு எந்திரத்தை பண்ணி வச்சுட்டு சும்மா தூங்கிட்டு இருந்தாக்கா அது வேலை செய்யாது. இந்த எந்திரமும் இல்லை, எந்த ஒரு பரிகாரமும் நம்மளோட முயற்சி இருக்க வேண்டும். அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு பவுன்சர். நம்ம வந்து வேகமாக ஓடி கழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு குரு வந்து கையை பிடிச்சிட்டு ஓடி போனால் நமக்கு எப்படி இருக்கும், இல்லைன்னா நமக்கு ஒரு பூஸ்ட் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம ஓட வைப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் அது ஒரு பூஸ்டர் தான். எப்பேற்பட்ட ஒரு பரிகாரமாக இருந்தாலும் பூஸ்டர். அதுக்கு நமக்கு வந்து உழைப்பு என்ற மூலதனம் வேண்டும். அந்த மூலதனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பூரமான ஒரு தனம் வேண்டும். அந்த தனம் தான் இந்த ஒரு பூஸ்டர்ஸ். ஸோ நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டேன் பேக்கெட்லேயே எனக்கு ஒன்றுமே வரலன்னு நினைக்கிறத விட உங்களோட முயற்சி பெரிய என்ற ஒரு எந்திரம் இருக்க வேண்டும். அந்த எந்திரத்துக்கு இந்த எந்திரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு வீல் பேலன்ஸாக இருக்கும். இந்த வீல் பேலன்ஸ் உங்களுடைய ஈஸியாக ஸ்கர்ட்டிங் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் நடந்து போகிறதுக்கும் ஒரு ஸ்கர்ட்டிங் பண்ணுற வீலுக்கு சல்லுன்னு வலிக்கு கொண்டு போய் உங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் அழகாக ஈஸியாக சேர்க்கும் பார்த்தீங்களா. ஒரு எக்ஸலேட்டர் மாதிரி தான் எல்லா பரிகாரங்களுமே. ஆக நம்ம முயற்சி பண்ணி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து முந்துதல் கொடுக்க ஆரம்பித்தோம்னா இது முந்துதல் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும். முந்துதல் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முதன்மையாக ஆகவே திருவலாம். ஸோ அதனால் எல்லா பரிகாரங்களும் இருக்கும் முன்னாடி உழைப்பு அவசியம் முயற்சி அவசியம் என்பதை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் அழகாக செஞ்சு சரணாகதியோடு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது, ஏன்னா நம்பர்ஸ்க்குலாம் ஒரு மிகப்பெரிய வேல்யூ உண்டு, எனர்ஜி உண்டு, வார்த்தைக்கு எனர்ஜி உண்டு. மந்திரங்கள்னா ஒரு மந்திரம் சொன்னால் வந்துருமா அல்ல நினைக்கிறீங்களா? மந்தி என்ற திறத்தை திறமென்ற கோளால் திறக்கும் பொழுது எல்லாமே சாத்தியம்தான். இறைவனோடு சேர்ந்து செல்லும்போது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. அதனால தான் இந்த மாரி பரிகாரங்கள்லாம் ஒரு பூஸ்டராக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் ஓடணும்னா வெற்றி நிச்சயம். பணப்பெருக்கம் 100% இதில் வந்துட்டு இருக்கு. நிறைய ஒரு முக்கியமான நிறைய எந்திரம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் போட்டு கை கண்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த எந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வ வளம் கொளிக்கும் ஒரு அற்புதமான ஒரு எந்திரம். நீங்கள் ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும், கஷ்டம் இருக்காது. ஆக பணம் உங்களுக்கு வந்து விழுந்து கொண்டே இருக்கும். செலவுக்கு போக உங்களுக்கு கஜானாவில் இருந்து கொண்டே இருக்கும். அதான் இந்த எந்திரத்தோட ஸ்பெஷல். செய்து நிலமரிங்க, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.